வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காய் அவலை வந்து ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காயில் ஒரு விதமான கார்ப்பு இருக்கும், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய்னா அது கொஞ்சம் குறைவாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அதனால் அந்த பெரிய கத்திரிக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து வத்தல் தூள், இது தனிமையாக வந்து வெறுமே வத்தல் மட்டும் அரைச்ச வந்து தூள், இருந்து உப்பு, மஞ்சள். இப்போ வந்து சிக்கன் மசாலா இருந்தது அப்படின்னா அதுவும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை வந்து நல்லா வட்டமாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து குக் ஆயிரும், இல்லைனா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி திக்னஸில் வந்து கட் பண்ணிக்கிடுங்க. மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து காரம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இது வந்து நல்லா பிசையும் போது கொஞ்சம் தண்ணி தெளித்து பசஞ்சிக்கணும், இல்லைனா அது கத்திரிக்காயில் வந்து மசாலா வந்து ஒட்டாது. இங்கே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஊற்றினா போதும். மிக்ஸ் பண்ணுங்க. அங்கே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்ல மசாலா இருக்கிறது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. தண்ணி லைட்டாக தெளித்தா தான் இந்த மாதிரி அதுக்கு மேலே ஒட்டும், இல்லைனா வந்து மசாலா வந்து ஒட்டாது. பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிடுங்க. நீங்கள் ஆயில் விடும்போதும் தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அங்கே எண்ணெய் சூடான உடனே வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்த உடனே மாற்றி போட்டுருங்க. வந்து இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே ரெடி ஆகிடுச்சு சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் வந்து குழம்பு வந்து என்ன குழம்பு வச்சா கூட இது வந்து சைடிஷாக வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ விவாஸ்.